ஆனால் தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் தெலுங்கு இனவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ முடியாமல் தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர்கள்தான் இன்றைக்கு 2ம் தர குடிமக்களாக இருக்கிறோம். வணக்கத்துக்குரிய இந்த அமர்வின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அன்பு சகோதரி சத்யபாமா அவர்களே, இந்த அமர்வை அறிமுகப்படுத்தி உரையாற்றியிருக்கிற அருமை தோழர் ராமசாமி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை நிரல்பட தொகுத்தளித்திருக்கிற தோழர் தமிழ்முகிலன் ராஜா உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களின் தோழர்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நாம் இங்கே ஒரு 20 பேர் தலைப்பட்டிருந்தாலும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, முறப்பநாடு, 7000 பண்ணை என்று பல்வேறு இடங்களிலே சுமார் 250க்கு மேற்பட்ட தமிழின உணர்வாளர்கள் இன்றைக்கு காவல்துறையால் ஆங்காங்கே தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய வீச்சு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு பேட்டியளிக்கிற அளவிற்கு அவருக்கும் ஒரு அரசியல் நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது. காவல்துறை உளவு பிரிவுகள் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய இடத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். மறைக்க வேண்டிய இடம் ஊடகங்கள், பத்திரிகைகள் அவர்களுக்கும் தடை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளம் நம்முடைய கைகளில் இருப்பதால் நமக்கு முடிந்த அளவிற்கு தமிழகத்தில் இந்த போராட்டத்தை பேசுபொருளாக்கியிருக்கிறோம். காந்தாரியம்மன் கோவில் வழிபாடு, அந்த கோவில் வழிபாட்டுக்காக செதுக்கப்பட்ட கல் சிற்பங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்றைக்கும் சிறை இருக்கிறது. ஏதோ நாம் மட்டும் இங்கே சிறைப்படுத்தப்படவில்லை, காந்தாரியம்மன் கற்சிலையும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறைப்பட்டிருக்கிறது. இந்த சிறை அடக்குமுறை என்பது நமக்கு சில நாட்களில் முடிந்துவிடும். ஆனால் காந்தாரியம்மனை விடுவிப்பதும் அந்த சிலை வழிபாட்டுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த 4 தமிழர்களுக்கு நடுகள் வழிபாடு செய்வதும் நம்முடைய தொடர் போராட்டங்களின் ஒரு பெரும் போக்காகும். இந்த காந்தாரி அம்மன் என்றாலே தாய் வழி சமூகம், தமிழர்கள் தாய் வழி சமூகத்தை கொண்டாடுகிறவர்கள், நேசிக்கிறவர்கள், வழிபடுகிறவர்கள். அந்த வகையிலே இந்த தாய் காந்தாரி நமக்கு உடனிருப்பார், துணை செய்வார். இந்த போராட்டத்தை நம்மை நோக்கி இனவாதிகள் என்று பலர் விமர்சிக்கிறார்கள். என்னை கூட பல இடங்களிலே அரங்க குணசேகரன் இனவாதத்துக்கு போய்விட்டார் என்று சொன்னார்கள். நான் விரிவாக பதில் எழுதினேன். இனவாதம் என்பது எப்பொழுது சரி என்றால், ஒரு பெரும்பான்மை இனம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய 2ம் இடத்திலே 3ம் இடத்திலே இருக்கக்கூடிய இனத்தை அடக்கி ஒடுக்கி ஆதிக்கம் செய்து அதிகாரம் செய்து அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது, ரேஷன் அட்டை கொடுக்கக்கூடாது, நிலம் வாங்க உரிமை கொடுக்கக்கூடாது, வாழ்வதற்கான அதிகாரம் செய்வதற்கான உரிமை கொடுக்கக்கூடாது என்று போராடினால் அது இனவாதம். ஆனால் தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் தெலுங்கு இனவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ முடியாமல் தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர்கள்தான் இன்றைக்கு 2ம் தர குடிமக்களாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு
திராவிடம் என்கிற போர்வையில், இந்தியம் என்கிற போர்வையில் தொடக்க காலம் முதல் இங்கே தெலுங்குதான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. எனவே இனவாதம் என்பது தெலுங்கர்கள் தமிழர்கள் மீது செலுத்துகிறதே தவிர தமிழர்கள் இனவாதிகளாக இல்லை. தங்களை தற்காத்து கொள்ளுகிற ஒரு இனத்தை எப்படி இனவாதிகள் என்று சொல்ல முடியும்? இன்றைக்கு இந்த திராவிட ஆட்சிகள், காங்கிரஸ் ஆட்சிகள், பட்டியல் சமூக மக்கள், தீண்டாமை வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமைகளை பொதுத்தளத்திலே அனைத்து உரிமைகளும் வேண்டும் என்று கேட்கிற பொழுது அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு மாறாக கிணறா தனியே வைத்துக்கொள், கோவிலா தனியே வைத்துக்கொள், குளமா தனியே வைத்துக்கொள், ஒரே குளம்தான் இருக்கிறதா தனித்துறையை வைத்துக்கொள், பள்ளிக்கூடமா தனியே வைத்துக்கொள், ஊர் வாழிடமா சேரியாக தனியே வைத்துக்கொள் என்று தனித்தனியாக இந்த பட்டியல் சமூக உழைக்கும் மக்களை, தமிழ் மக்களை தனித்து ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த திராவிட இயக்கங்களுடைய, காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியுடைய போக்கைத்தான் அருமை சகோதரர் சீமான் அவர்களும் தனியாக ஒரு கோவில் கட்டுவதற்கு அவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று இன்றைக்கு பேட்டி அளித்திருக்கிறார். யாருக்கு யார் இடம் கொடுப்பது என்பதுதான் இங்கே பிரதானமான கேள்வி. கிட்டத்தட்ட அவருடைய வரலாற்றில் ராஜராஜ சோழன் காலத்திலோ, ராஜேந்திர சோழன் காலத்திலோ, பல்லவர் காலத்திலோ, அதற்கு முந்தைய சங்க காலத்திலோ தெலுங்கு நாயக்க வம்சம் இங்கே இல்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்னால் 13ஆம் நூற்றாண்டின் கடைசியில், 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விஜயநகர பேரரசு மூலமாக வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி குறிப்பாக ஒரு 7-8% இருக்கக்கூடிய அந்த மக்கள் தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளை பாளையங்களாக பிரித்து தஞ்சை நாயக்கர்கள் என்று சொல்லி தஞ்சையை ஆண்டார்கள். பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் சாதிகளில் அவர்களுக்கு இணக்கமாக போனவர்களை பாளையக்காரர்களை நியமித்தார்கள். நாயுடுகள், ரெட்டியார்கள் இருக்கிற பகுதிகளிலே நேரடியாக தெலுங்கு பாளையங்களை நியமித்தார்கள். இப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அவர்கள் இன்றைக்கு குடியாட்சி காலத்திலும் மக்களாட்சி காலத்திலும் கொல்லைப்புறமாக திராவிடம் என்ற போர்வையில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த இடம் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் ஆந்திராவிலிருந்து, கர்நாடகத்திலிருந்து, பெல்லாரியிலிருந்து, பெல்காமிலிருந்து வருகிற பொழுது இந்த நிலங்களை தூக்கி கொண்டு வந்தார்களா? அவர்கள் யார் நமக்கு கொடுப்பதற்கு? நம்முடைய நிலத்தை, நம்முடைய மக்களிடமிருந்த நிலத்தை பறித்து ஆளுகை செய்தவர்கள் நமக்கு கொடுத்ததாக ஒரு ஆவணத்தை, ரெக்கார்டுகளை, பதிவுருக்களை தயார் செய்து வைத்துவிட்டு அந்த பதிவுருக்களை காட்டி நாங்கள் கொடுத்த நிலம் என்கிறார்களே, இது மிக கொடுமை இல்லையா? மிக கொடூரமான ஒரு ஒடுக்குமுறை, இன அடக்குமுறை இல்லையா? எனவே இந்த காந்தாரியம்மன் கோவில் நிலம் பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் சமூகத்துக்கு சொந்தமான நிலம், தமிழ்நாட்டு மக்களுடைய நிலம். அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நிலத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். இவருடைய முதலாளிய நில உரிமை சட்டங்களின்படி நத்தம் புறம்போக்கு என்பது யாருடைய அனுபவத்திலே இருக்கிறதோ, யாருடைய குடியிருப்பில் இருக்கிறதோ அவர்களுக்கே முதல் உரிமை. அந்த நத்தம் புறம்போக்கை தோராய பட்டாவாக கொடுத்து பின்னால் அது நிரந்தர பட்டாவாக மாற்றுகிற அதிகாரம் மட்டுமே அரசுக்கு இருக்கிறது, வருவாய்த்துறைக்கு இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் அந்த நிலத்தை நத்தமாக வைத்திருப்பதும், அந்த நத்தம் என்ற வகையிலேயே அது அங்கிருக்கக்கூடிய அந்த அம்மனை வழிபடக்கூடிய குலதெய்வமாக கொண்ட மக்களுக்குத்தான் சொந்தம். அதைக்கு அப்பால் அந்த நத்தத்தை அந்த மக்களுக்கு பட்டா கொடுத்திருக்க வேண்டும், தோராயப்பட்டமாக கொடுத்திருக்க வேண்டும். அப்படி தோராயப்பட்டாக கொடுத்திருந்தாலும், கொடுக்காவிட்டாலும் அந்த நிலம் தமிழ் மக்களுடைய நிலம். அந்த நிலத்தை வைத்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டையே அச்சுறுத்துவதற்கு காமாட்சி நாயுடைய ஒளிநாடாவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஒரு செங்கல் கூட வைக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். பாபர் மசூதிக்கு செங்கல் அனுப்பிய இந்த கூட்டம் ஒரு செங்கல் கூட காந்தாரியம்மன் கோவிலை கட்ட வைக்க விட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதைவிட மோசமான ஒரு இனவாதம் எங்கே இருக்கிறது? அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, இந்த தமிழின மீட்பு இயக்கம்,
குறிஞ்சாங்குளம் தமிழ்நாடு என்கிற இந்த இயக்கம் ஒரு சில நடைமுறை வேலைகளை இங்கே இருக்கிற அருமை சகோதரர்கள் செந்தில் மல்லர் அவர்களும் சிவகுரு அவர்களும் எடுக்க வேண்டும். குறிப்பாக அங்கிருக்கிற ஒரு 5 அல்லது 10 பறையர் சமூகத்தைச் சேர்ந்த இந்த குலதெய்வத்தை வழிபடுகிறவர்களை நாம் ஒரு அமைப்பாக்கி அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் ஆகிய நாங்கள் இந்த காந்தாரியம்மன் கோவில் வழிபாட்டை அதை உரிமையை மீட்டெடுப்பதற்கு இந்த தமிழின உரிமை மீட்பு குழு களத்திடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம், அதற்கான அதிகாரத்தை ஒப்படைக்கிறோம் என்று ஒரு ஆவணப்பத்திரத்தை கையெழுத்து வாங்கி கொண்டு செய்தால் மட்டுமே இதை மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல நீதிமன்றத்திலும் நாம் வெற்றிகரமாக நகர்த்த முடியும். எனவே நீங்கள் குறிஞ்சாங்குளம் அங்கிருக்கக்கூடிய அந்த குல வழிபாட்டு மக்களை நிச்சயமாக அங்கிருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ நாயுடுகளோ பல்வேறு இயக்கங்கள் அதை சீர்குலைப்பார்கள், சிதைப்பார்கள், ஒற்றுமையை பலவீனப்படுத்துவார்கள். அந்த அளவுக்குத்தான் மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம் சார்பாக நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் நிச்சயம் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருப்பார்கள். அவர்களை கொண்டு ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டி ஒரு தலைவர், செயலர், பொருளர், செயற்குழு உறுப்பினர் என்கிற ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். காந்தாரியம்மன் கோவில் மீட்பு உரிமையை சட்டபூர்வமாக செயல்படுத்துவதற்கு இந்த தமிழின மீட்பு உரிமை இயக்கம் குறிஞ்சாங்குளம் தமிழ்நாடு என்ற அமைப்புக்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்கிறோம், அதிகாரம் அளிக்கிறோம் என்று அந்த 10 பேர் 11 பேர் கையெழுத்து போட்டவர்களிடம் கொடுத்து அது ஒரு ஆவணப்பத்திரமாக ரோட்டரி பப்ளிக் மூலமாக அது பதிவு செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இது சட்டபூர்வமாக இல்லை என்றால் பட்டுக்கோட்டையிலிருந்து குறிஞ்சாங்குளத்துக்கு ராமசாமியோ குணசேகரனோ செந்தில் மல்லரோ வந்து கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்று நீதிமன்றத்திலே அடித்து விடுவான். அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இங்கிருக்கிற தோழர்கள் பொறுப்பேற்றுக்கிற சட்டபூர்வமான உரிமையை பெற வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை நாம் நீதிமன்றத்தில் அணுக முடியும். சரியான வழக்கறிஞர்கள் தோழர் லஜபதி ராய் அவர்களிடம் அண்மையிலே இதே போல ஒரு கோவில் பிரச்சனைக்கு செல்லுகிற பொழுது அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னார், தோழர் உங்களுடைய ஆர்வம் ஆதங்கம் புரட்சி வேகம் சரி, ஆனால் இப்படிப்பட்ட இன்றைய மக்கள் வருவார்கள் போவார்கள், 1 மாதம் 1 வருடம் வரவே மாட்டார்கள், மீண்டும் பிரச்சனை வருகிற போது வருவார்கள், தொடர்ச்சியாக வரமாட்டார்கள், அதனால் தான் இப்படியான வழக்குகள் தேங்கி போய்விடுகிறது அல்லது தோற்று போய்விடுகிறது, இதில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் வெற்றி பெறுவதற்கு இவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்களா என்று ராஜவேந்திராய் கேட்டார். நான் நிச்சயமாக அவர்களை ஒத்துழைக்க வைக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு அவருடைய சுதந்திரத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கான உறுதிமொழிகளை அளித்து மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் இயக்கங்களையும் தமிழ் தேசிய இயக்கங்கள், மார்க்சிய லெனின் இயக்கங்கள், பட்டியல் சமூக இயக்கங்கள் அனைவரையும் கூட்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு பிறகுதான் நான் மதுரையிலேயே 3 நாட்கள் தங்கி நடத்தியதற்கு பிறகுதான் அந்த அதிகாரிகள் கவனத்துக்கு எடுத்து சென்று நேரடியாக வருவாய் கோட்டாட்சியரும் டிஎஸ்பியும் மதுரை ஆக்குக்குளம் கோவிலை திறந்து விட்டார்கள். அந்த கோவில் அன்டைட்டில் என்று சொல்லக்கூடிய பட்டியலிடப்படாத நம்பகர் என்கிற அறக்கட்டளை பொறுப்பாளரிடம் விடப்பட்ட இந்து சமய அறநிலை கோவில், இந்த கோவிலும் கூட பட்டியலிடப்படாத கோவில்தான். 5 ஏக்கருக்கு மேல் ஒரு கோவிலுக்கு நிலம் இருந்தால் அது பட்டியலிடப்பட்ட செயல் அலுவலர் அதிகார வரம்பின் கீழ் வரும். இங்கே கோவிலுக்கு இந்த 10-15 சென்ட் நிலம் தவிர வேறு நிலங்கள் இருக்கிறதா என்பதை ஆவணங்களை இங்கிருக்கிற தோழர்கள்லாம் தேடி பார்க்க வேண்டும். ஒருவேளை நிலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது பூசாரியினுடைய நம்பகத்தன்மையின் அடிப்படையில் அது அன்டைட்டில் என்று சொல்லக்கூடிய பட்டியலிடப்படாத கோவில் பட்டியலிலே வரும். அந்த அடிப்படையில் பட்டியலிடப்படாத கோவிலையும் அந்த உரிமையையும் மீட்பதற்கான முழு உரிமையையும் சட்டபூர்வமாக பெறுவதற்கு ஒரு முறை தொடர்ந்து நாம் வழக்கறிஞர் லஜபதிராய் தான் இதில் தேர்ச்சி மிகுந்தவர், அவரைத்தான் நாம் நம்ப வேண்டும். அவர் எடுக்கிற காரியம் சட்டபூர்வமாக வெற்றி பெறும். அதற்கான அனைத்து ஆதரவையும் தோழர்களோடு நான் மதுரை வந்து செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதே நேரத்தில் தோழர்கள் சொன்னதைப் போல இது
முதலமைச்சரை வீட்டை முற்றுகையிடுவது அல்லது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவது என்கிற போராட்டம் மிகச்சிறந்தது. இது வைகோவுக்காக அவர் இன்றைக்கு செய்தாலும் நாயக்கர்களுக்காக செய்தாலும் அவருடைய ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து இன ரீதியாக இவர் எந்த பக்கம் நிற்கிறார் என்கிற கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய அவரை அம்பலப்படுத்துகிற போராட்டமாக மாறும். ஆனால் அந்த போராட்டத்தை நாம் திட்டமிட்டு ஒரு 1000 பேரையாவது வெற்றிகரமாக சென்னையிலே குறைந்தபட்சம் நான் இங்கே பேசிக்கிறேன் குறைந்தபட்சம் 1000 பேரையோ 5000 பேரையோ வெற்றிகரமாக சென்னைக்கு கொண்டு போய் குவிப்பதற்கான வேலைத்திட்டங்களை அதில் அமைப்பு சார்ந்து வருகிறவர்கள் அமைப்பு சாராமல் வருகிறவர்கள் நம்முடைய உழைப்பினால் சில பேரை நாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய தேவையும் நிலைமையும் கூட இருக்கும். அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்முடைய அமைப்புக்களுடைய வலிமையையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பொதுவாக தமிழகத்தில் ஒரு மாத காலம் இது மட்டும்தான் நம்முடைய பிரச்சாரமாக இருக்க வேண்டும். இதை ஒட்டிய வேலைத்திட்டங்களை வகுத்து இந்த அரசு இந்த ஆட்சித்தலைவருக்கு கட்டளையிட்டு தீர்க்கக்கூடிய அரசியல் நெருக்கடியையும் சட்ட நெருக்கடியையும் ஒரே நேரத்தில் நாம் கொடுப்பதன் மூலமாக இது வெற்றிகரமாக செயலுத்தியாக நாம் மாற்றி வைக்க முடியும். வருகிற இயக்கங்கள் கைக்கூலியாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் மோரூரிலே சேலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திருமாவளவன் அவருடைய கட்சியைச் சார்ந்தவர்கள் அங்கே விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏற்றிச் செல்கிற பொழுது சேலம் மாவட்டத்தில் காவல்துறை அடித்து விரட்டுகிறார்கள். ஆனால் ஒன்றுமில்லாத நாம் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம், கோவில் கட்ட வேண்டும், நடுகல் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அதற்கு குறுக்கே வந்து சிறுத்தை கொடி ஏற்றி அதை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரே அதை ஏற்றுவார் என்று சொல்லுவதும் இந்த போராட்டத்தினுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அருமை சகோதரர் செந்தில் மல்லர் அவர்களை உன்னை கொலை செய்து விடுவேன் சுட்டு விடுவேன் என்று அந்த அதிகாரம் யார் கொடுத்தது? ஒரு வாய்மொழியில் போராட்டம் நடக்கிற பொழுது மிகப்பெரிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் போராடுகிற பொழுது கல்லறி வீச்சுகள் நடக்கிற பொழுது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆர்டிஓவிடம் கலெக்டரிடம் வட்டாட்சியரிடம் அதிகாரம் பெற்று உத்தரவு பெற்றுத்தான் ஒரு துப்பாக்கி சூடு நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமற்ற ஒரு டிஎஸ்பி எடுத்த எடுப்பிலே நேர்முகமாக பேச செல்லுகிற ஒரு சமூக முன்னோடியை நான் உன்னை சுட்டு விடுவேன் என்று சொன்னால் அவர் மீது தனி வழக்கு தொடுப்பதற்கு இந்த கூட்டமைப்பு முழு முன்கை எடுக்க வேண்டும். அந்த வழக்கை பதிவு செய்து அதை என் நம்பராக்க வேண்டும், அது நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும். அதையும் ஒரு உயிர் துடிப்புள்ள போராட்டமாக மாற்றாவிட்டால் ஒவ்வொருவரையும் நாளை சுட்டு விடுவேன் என்று இந்த காவல்துறை மிரட்டும். நான் 69 வயசாகிறது, 50 ஆண்டுகளாக நிறைய போராட்டங்கள் சிறைவாசங்கள் சந்தித்து காலை 7 மணிக்கு கைது செய்த முதல் போலீஸ் இந்த பகுதி தூத்துக்குடி கழுகுமலை போலீஸார். எதுவும் 10 மணிக்கு முன்னால் யாரையும் கைது செய்வதில்லை, முதல் நாள் பிரிவண்டி அரெஸ்ட் பண்ணுவார்கள். ஆனால் போராடுகிற அன்றைக்கு மிக மோசமான ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு 100 தூரம் நடக்க விடுவார், கோஷம் போட விடுவார், அல்லது நீங்கள் பேனரை பிடிச்சி முழக்கம் போடுங்க என்று அனுமதிப்பார். அதுக்கு பிறகுதான் கைது பண்ணுவாங்க. ஆனால் காலையில் 7 மணிக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள், அருமை சகோதரிகள், அவர்கள் குளிக்க வேண்டும், பல்வேறு வேலைகள் இருக்கிறது, இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் 7:17 நம் வண்டியில் ஏற்றுகிற பொழுது இப்படி ஒரு அராஜகத்தை முதன் முதலில் நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். மிசா காலத்தில் கூட இப்படி இல்லை. அவ்வளவு மோசமாக இன்றைக்கு காவல்துறை ஜனநாயகத்தை மீட்கிறவர்கள் பாசிஸ்டை எதிர்க்கிறவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர்கள் என்று சொல்லி எங்களுடைய ஆதரவையெல்லாம் பெற்றுக்கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் தாங்களும் ஒரு பாசிஸ்டுகள் தான் என்பதை இன்றைய காலை நிகழ்ச்சி மெய்ப்பித்திருக்கிறார்கள். நாம் தோழமை சக்திகள் என்று சொல்லுகிறவர்களையும் இன்றைக்கு நம்ப முடியவில்லை, திராவிடத்தையும் நாம் நம்ப முடியவில்லை. எனவே நம்முடைய கை நம்முடைய தமிழ் உணர்வு தமிழ் இனம் நம்முடைய சொந்த விடுதலை வேட்கை கொண்டவர்கள் தமிழ்நாடு விடுதலையில் ஆழ்ந்த அக்கறையும் அனுபவம் கொண்ட நாம் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இது தோழர் ராமசாமி சொன்னது போல இன முரண்பாட்டை தேசிய இன முரண்பாட்டை மிக கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்பதை போல
மிக தெளிவாக காட்டியிருக்கிற இந்த போராட்டம், இது வெற்றி பெறுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றம். என்னுடைய சில தோழர்கள் சொல்லுவார்கள், தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழலாம், ஆனால் ஆள முடியாது, ஆளுவது தெலுங்கர்கள் தான் என்று சொன்னபோது நான் உண்மையிலேயே வேதனைப்பட்டேன். இந்த அளவுக்கு அவர்கள் பேசுகிறார்கள் என்று. அப்படிப்பட்ட இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்வது இந்த காந்தாரியம்மன் வழிபாட்டை மீட்பதை ஒட்டித்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று கூறிக்கொண்டு, எல்லா காலத்திலும் எந்த நேரத்திலும் எங்களுடைய தமிழக மக்கள் புரட்சி கழகம் தஞ்சை மாவட்டம், திருவாரூர், புதுக்கோட்டை, ஈரோடு, நான்கு மாவட்டங்களில் நாங்கள் வேறு கொண்டிருக்கிறோம். இந்த நான்கு மாவட்டங்களிலும் இன்னும் தமிழகத்துடைய பல்வேறு தமிழ் தேசிய உறவுகளோடும் உறவு கொண்டு நிச்சயம் இந்த போராட்டம் எழுவதற்கு முழு ஒத்துழைப்பையும் ஆற்றலையும் நல்குவோம் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.